Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to the சென்னை கூட்டாஞ்சோறு. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வாழைக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம். இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. இதே போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயம் ஒரு 15-20 நம்பர் எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 2 வாழைக்காய் பூண்டு பல்லு ஒரு 4-5 பல்லு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தொன்று, தனி மிளகாய்த்தூள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு மசாலா, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, வெந்தயம், கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம், ஜீரகம் 1/2 ஸ்பூன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்களும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சுட்டு புளி குழம்புங்கிறதுனால கொஞ்சம் ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். கடுகு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம், வெந்தயம், இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆனியனும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதாவது நம்ம வாழைக்காயில் அதிகமாக பொரியல் கூட்டு இந்த மாதிரி தான் நம்ம பஜ்ஜி இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். புளிக்குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணுங்க. அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கிறதுக்காக லைட்டாக நான் வந்து உப்பு சேர்க்குறேன். பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. லைட்டாக வந்து குத்தி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து தக்காளி எல்லாம் மயஞ்சிடும். இப்போ இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். தோலை வந்து எடுத்துட்டு வாழைக்காயை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு அந்த தண்ணியில் நான் வந்துட்டு போட்டேன். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளியோட. இது காய்க்கு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் குழம்பு வந்துட்டு நம்ம கூட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால அப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்குங்க. அப்படி தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இது நல்லா 5-10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அந்த மசாலா வத்தக்குழம்பு மசாலா, இது கடையில் வாங்கினதாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த வாழைக்காயில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அதோட காரம் உப்பு எல்லாமே அந்த வாழைக்காயில் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த பச்சை வாசனை இல்லாமல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் நம்ம கரைச்சி வச்சுருக்க ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் இப்போ இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, மிளகாய் மசாலாவோட பச்சை வாசனைலாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை, நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து கிளறி விட்டு காய் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் உங்களுக்கு திக்னஸும் வரும். உங்களுக்கு எந்த திக்னஸ் கன்சிஸ்டன்ஸில் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வந்து இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான வாழைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.